பெரியவர்களும் என் கையை பிடிச்சு சொன்னது, இது எப்படி நீங்க மீண்டு வர போறீங்க, இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெரிய இழப்பு, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் அது சொன்னாங்க. அது உண்மைதான், உண்மைதான். அது அது இல்லை, பாலசிங்கன்ன இறந்த பிறகு, அன்வர் பாலசிங்கம் இறந்த பிறகு, தமிழ்ச்செல்வன் அண்ணனை வந்து தலைவர் என்கிட்ட சொல்றாரு, நானே உருவாக்கினேங்கிறாங்க. அவனை ஆங்கிலம் படிப்பிச்சேன், அவனுக்கு உலக வரலாறு அரசியல் படிப்பிச்சேன், அவனை நானே தயார் செஞ்சேங்கிறாங்க. அப்படி ஒருத்தனை பார்த்து பார்த்து செதுக்கி நானே உருவாக்கினேங்கிறாங்க. அவருக்கு முடிந்தது, அவர் ஒரு தமிழ்ச்செல்வன்கிற ஒரு தம்பியை உருவாக்கினார். ஆனால் நான் உருவாக்க முடியாத ஒரு பேராற்றல், தானாக உருவாகியிருந்த ஒரு பேராற்றல் என்னுடைய மூத்தவர் தான். இப்போ நான் வந்து எங்கள் மூத்தவரை போல ஒருவரை இனி உருவாக்குவது என்பது அது கடினம், அது ரொம்ப கடினம். அந்த அவர் என் மீது வைத்திருந்த பேரன்பிற்கு அளவும் இல்லை, இணையும் இல்லை, அதை சொல்லி மேலாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அண்ணனை, ஒரு அப்பனை, ஒரு சட்ட ஆலோசகரை, ஒரு அரசியல் ஆலோசகரை, ஒரு வழிகாட்டியை இழந்து நிற்கிற ஒரு ஒரு மகன் நான். இப்போ எப்படி அதை, எங்கள் மாமாவுடைய மரணத்திலிருந்து மீள்வதற்கு நிறைய காலங்கள் ஆச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவருக்கு நபிகளின் மொழி தான் அவருக்கு, அதுக்கப்புறம் மருமகனுடைய வார்த்தைகள் தான். மருமகன் சொல்லிட்டா பேச்சு கிடையாது. பல காலங்கள் நாங்கள் உதவி எனக்கு இருக்கின்றதாக இருக்கிற காலத்திலே பெரியார் இயக்கங்களில் ஈடுபாட்டோடு நான் இயங்குவேன். அந்த பேச்சுகளை கேட்டு அவர் அப்போ பெரியாரிய இந்த சிந்தனைகளில் இருந்ததுனால அவருக்கும் அதில் ஈடுபாடு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறோம். அவர் என்னை மருமகனின் கூப்பிட, நான் மாமான்னு கூப்பிட, அப்புறம் நான் கூப்பிட கூப்பிட எல்லாருமே, எனக்கு ஒரு வழக்கம், நான் யாராவது சித்தப்பான் கூப்பிட்டா கட்சியில் எல்லாருமே சித்தப்பான் தான் கூப்பிடுவாங்க, யாராவது அப்பான்னு கூப்பிட்டா எல்லாரும் அப்பான் தான் கூப்பிடுவாங்க. அப்படி எங்கள் மாமாவை நான் மாமான்னு கூப்பிட எல்லாருமே மாமா. அப்படி தான் எங்கள் புலவர் அம்மான் மரத்தமிழ் வந்தனே, நான் மாமான்னு கூப்பிட எல்லாருமே மாமா தான். அது அது ஒரு வழக்கமாக வரும். அந்த மாதிரி எங்களுக்குள்ள உறவு. நாங்கள் பல காலங்கள் பசியோடு இருக்கும்போது வீட்டில் சமைச்சு உணவு கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து என்னை பார்த்து கொண்டவர். தம்பி படம் எடுத்துட்டேன், படம் எடுக்க எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் சரியில்லை, அப்போ ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தார், அப்போ எனக்கு காசு இல்லை, புதுச்சேரியில் போய் படப்பிடிப்பு நடத்தணும், அப்போ காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் மாமா 50,000 கொடுத்தார் அப்போ தம்பி படத்துக்கு, அதை வச்சுக்கிட்டு புதுச்சேரியில் போய் அந்த படத்தை இறுதி கட்ட காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க, கலவரம் வெட்டுறது கிட்டுறது, அதெல்லாம் எங்கள் மாமா கொடுத்த காசு தான், தயாரிப்பாளர் இல்லை. அப்போ எடுத்து படம் வந்துடுச்சு, தயாரிப்பாளர் விளம்பரமே கொடுக்கல, சுவரொட்டியும் வரல. அப்போ எங்கள் மாமா 2-3 லட்சம் செலவழித்து சுவரொட்டி அடிச்சு எடுத்து கொடுத்தா 10th நாள், 25th நாள், அப்புறம் 35th நாள், 50th நாள், இதெல்லாம் அவர் தான் சுவரொட்டி அடிச்சு கொடுத்தார். அதில் என்னென்னா, நானும் என் தம்பிகள், அறையில் இருந்த தம்பிகளும், நாங்கள் இரவோட இரவாக ஒரு பழைய அம்பாசிடர் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே வந்தோம். காவல்துறை வந்து, சார் நீங்கள் என்ன இங்கே சுருட்டு இல்லை, ஏன் ஆளு வச்சு விட்டோம், ஆளு வச்சு விட்டால் காசு இல்லை சார், அதான் சார் நாங்களே வெட்டிக்கிட்டு இருக்கோம்னு, சரி சரி வெட்டிட்டு பத்திரமா போங்க சார் அப்படின்னு. அந்த படம் 110 நாள் ஓடும்போது, 110th நாள் ஓடும்போது தயாரிப்பாளர் விழா எடுக்கல, அதுக்கு காசு இல்லை. முத முதல்ல எனக்கு ஒரு படம் ஓடி இருக்கு, அதை எப்படி அதை தெரிய வைக்கணும்னு ஒய்எம்சியில் என்னோட ஓடுகிற பயிற்சி எடுக்கிற என் அண்ணங்க ராஜா சங்கர், என்னுடைய அண்ணன் ஜெயமுருகன், அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சேர்ந்து, அது நான் ராமச்சந்திரன் ரோஜான்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினேன், அவர் எல்லாரும் சேர்ந்து, தம்பி என் விட்டுறக்கூடாது, ஒரு படம் எடுத்து வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு அவர்களோடு எங்கள் மாமாவும் சேர்ந்து காமராஜர் அரங்கத்தில் தம்பி படம் 100வது 110வது வெற்றி விழாவை எடுத்தாங்க. பெரும் என்னுடைய பயணத்தில் அவருடைய பங்களிப்பு பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. 500 வீடு அம்மாவுக்கு கட்டியிருக்குல்ல, வீடு கட்டியிருக்குல்ல, அந்த வீடு வந்து அவர் நிறையா அப்போ சம்பாரிச்சிருக்கும்போது டப்பன் மரமே, நீ ஒரு படம் இயக்கு, நீ நடிச்சு எடுக்கு, இந்த இந்த எவ்வளோ செலவாகணும்னு போட்டு கூட இந்த 10 லட்சம் அட்வான்ஸ் வச்சுக்கன்ட்டு. அப்போ கூரை வீடும் ஒழுகுது, சமைக்க முடியல, அம்மா எழுதுனால ஒரு சமய கட்டையாவது கட்டுவோன்ட்டு இந்த 10 லட்சம் காசை கொடுத்து தான் அதை ஆரம்பித்தோம். அதுக்கு அதுக்கு அடித்தளம் போட்டது எங்கள் மாமா தான். இப்படி அவங்களெல்லாம் எனக்கு வந்து இப்படி படமாக முன்னாடி இருப்பாங்க, எனக்கு நினைவில் வாழ்கிற நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கல. இப்படி இவ்வளோ பெரிய இது, இதில்
சின்னவங்களா சொன்ன மாதிரி எங்கள் மூத்தவரை நான் நினச்சி பார்க்குறேன், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு சட்ட ஆலோசகரை சட்ட வழக்கறிஞர்களா மட்டுமே இருந்திருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் அவர் அவரோட அறிவுக்கு. எங்களோட வந்து இந்த இதுக்குள்ள வந்த பிறகு இதை சுற்றியே அவர் சிந்தனைகளும் இதுவும் போயிடுச்சு. இதுக்குள்ளே அவர் கூட அவருக்கு வேலை செஞ்சவங்கெல்லாம் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றது அட்வொகேட் ஜெனரல் இப்படிலாம் கேட்கும்போது வியப்பாக தான் இருக்கு. அதுதான் இழக்கிறது, தான் பிறந்த இனத்திற்காக எதையாவது இழக்கணும்ல. ஒன்றை இழக்காதவன் பிரிதொன்றை அடைய முடியாது, அதுதான் நம்ம தலைவனுடைய கோட்பாடு. தான் வீழ்ந்தாலும் தன் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதுங்கிறது அந்த கோட்பாடு தான். அதனால தான் வறியவனாக இருந்தாலும் இனம் பெரியவனாக வாழணுங்கிறது தான். அதில் தான் எங்கள் மூத்தவர் வந்து அர்ப்பணிச்சு நின்றுட்டாங்க. இன்னைக்கு சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சொன்னா நான் கேட்பேன்னு ஒன்னு இருந்தது. அப்ப மூத்தவர் சொல்றாரு மதிப்பு எது ஒன்றையுமே அவர் வாயிலா சொல்லிட்டா நான் வந்து தட்ட மாட்டேன்னு ஒரு ஒன்னு இருந்தது. இப்ப அந்த இடம் இல்லை அப்படிங்கும்போது இப்ப நானும் யாருக்கிட்ட ஏதாவது ஒரு ஆலோசனை ஒரு இதுன்னு எனக்கு ஒரு சின்ன இதுன்னு சந்தேகம் ஏதாவது கேட்கறதுனால யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அப்ப இது இனிமே நம்மளை நாமே வழிநடத்தி செல்ல வேண்டிய காலத்துக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அது ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு களமாடி உயிர் நீத்த மாவீரர்களின் கனவு நம்மை வழிநடத்துவது போல நம்முடைய அன்பிற்கினிய மூத்தவர் நம்முடைய மாமா நம்மோடு இருந்து பயணித்தவர்கள் ஆயிரக்கணக்கான நம்ம மாவீரர்கள் அவர்களுடைய கனவு எல்லாம் சேர்ந்து நம்மை நம்ம இலக்கை நோக்கி வழிநடத்தி செல்லுங்கிற நம்பிக்கை தான் நம்ம கிட்ட கடைசியாக இருக்கிறது. எண்ணற்ற செய்திகள் பகிர்ந்து கொள்ள, ஆனால் ஒரு ஒரு இனம் தெரியாத ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு ஒரு வலி மனசுக்குள்ள எதையோ பறி கொடுத்துட்ட மாதிரியான ஒரு உணர்வு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பெருமை, என் தந்தையார் இறந்து போனார் அப்படின்னா அவர் முதுமை அவரே சொல்லிட்டாரு பல தடவைகிட்ட கடைசி காலத்துல என்னை அனுப்பிச்சு வச்சிருப்பா நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன் என்ன இனிமே என்ன இருக்கு எனக்கு என்னை அனுப்பிச்சு வச்சிருந்து பல முறை சொல்லிட்டார். அவர் பயணத்தை விரும்பிட்டார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு இழப்பு அப்படிங்கிறது எங்க மூத்தவர் எங்க மாமா குறிப்பா என்னுடைய அமுதா. எங்க அமுதா இருக்கும்போது அந்த வீடு வந்து அப்படி இருக்கும். எங்க வீடு அக்காவும் தங்கையும் அக்காவும் தங்கையுமே இல்லை, தோழிகள் அவங்க இருவரும். அப்ப எனக்கு வெளியில பயணம் செய்யும்போது வீடை பற்றிய நினைவுகள் கவலை இல்லாம அவங்க பத்திரமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னு இருக்கும். இப்ப அப்படி இல்லை, கையில நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அமுதாங்கிற அந்த ஒரு சின்ன டக்குன்னு ஒரு நொடியில விட்டுட்டு போயிட்டு அது அந்த மாதிரியே பறி கொடுக்கும்போது ரொம்ப பதட்டமா இருக்குது, ரொம்ப வலிக்குது. இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. எங்க மூத்தவர் இறந்து கிடக்குறாங்க வீட்டு வாசல, என் தாய் ஒரு படிக்காத பாமர தாய் என் பக்கத்துக்கு அழுகிறான். நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த எல்லாரும் இப்படி விட்டுட்டு விட்டுட்டு போறாங்களப்பான்னு எங்க அம்மா சொல்லி அழுகிறாங்க. அது நான் எல்லாரையும் நேசிக்கலாம், என்னை நேசிக்கிற உயிர்கள் ரொம்ப முதன்மையானது இல்ல. எனக்காக ஒரு ஒரு தியாகம் செய்யறது விட்டு கொடுக்கறது எனக்காக சிரமப்படுறதுங்கிறது ரொம்ப அரிதுன்னு அரிதான உறவுகள். அது அந்த உறவுல என்னுடைய மூத்தவர் என்னுடைய மாமா சாகுல் கமீத் அவர்கள். ஒன்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளைகளுக்கு என் மாயங்களுக்கு, என்னுடைய அண்ணன் எங்க மூத்தவர் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. தம்பி ராஜன் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான உறவுகள் எல்லாத்துக்கும் மேல நான் உங்களுக்கு ஒரு உறவால சித்தப்பா, ஆனால் உணர்வால நான் உங்களுக்கு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி தான் நான் இந்த உங்க குடும்பத்துக்கு இருப்பேன். எப்பவும் எந்த இதுலேயும் நான் நிற்பேன். அது அதில் வந்து எனக்கு என் அண்ணன் எப்படி எல்லாத்துலேயும் எனக்கு துணை நின்னாங்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறவரை உங்களுக்கு எல்லாவற்றிலும் நான் துணை நிற்பேன். அந்த நம்பிக்கையும் பற்றும் உங்களுக்கு இருந்தால் போதும், எந்த அச்சமும் உங்களுக்கு தேவையில்லை. எது ஆனாலும் நான் நிற்பேன், உங்களுக்கு எந்த சூழல்லையும் நான் நிற்பேன். நானும் நிற்பேன், என்னை சார்ந்தவர்களையும் நிற்பாங்க, அதில் சந்தம். அப்பா உங்களுக்கு
எதையும் சேர்த்து வச்சுட்டு போகல அப்படின்னு நினைக்காது. ஆனால் உலகமெங்கும் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒருத்தன் உலகமெங்கும் வாழ்கிற அத்தனை தமிழ் சமூகத்துக்கும் தெரியும். எங்கெங்க தமிழர் பரவி வாழ்றனா அத்தனை நாட்டுக்கும் தெரியும். அந்த பேரை சம்பாதிக்கிறதுங்கிறது அதை விட பெரிய சொத்து உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்.